శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితాఖ్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రుతి యస్య వాగ్వృత్తిపర్యంతాయతిరాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పిత్రే బ్రహ్మోపదేష్టే మే గురవే దైవతాయ చ ప్రాప్యాయ ప్రాపకాయాస్తు వెంకటేశాయ మంగళం. స్వామి దేశికనుడైన సీసూక్తిகள் பொதிந்திருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களை அனுபவிப்பதற்கு அதற்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். அதோடு மாத்திரமில்ல, அப்படி அந்த சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை அவர் சீதோக்திகள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆச்சாரிய அனுகிரகம் வேணும், சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும். அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி அற்புதமாக வேதாந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்துத்தர, அதை எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லிட்டு வர. இப்ப பிரதிபட்சத்துல இருந்துருக்க எதிரிகள் பட்சம், இது தன்னுடைய மதம் இல்லை, அந்த வில்லனுடைய பட்சத்துல இருந்துட்டு சொல்லச்சே கூட வேதாந்த விஷயங்களை தான் சொல்றார். அதை எப்படி எப்படிலாம், அதாவது எதிரிக்கு அனுகூலமாக எதிரி வாயால சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர. இப்ப நாம பார்த்தோம், காமனை பார்த்து ரத்தி கேட்கிறா, விவேகன் முதலியவர்களை அழிப்பதற்கு மகாமோகன் என்கிற ராஜா ஒரு வியூகத்தை அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து இப்படி எல்லாம் செய்தால் விவேக் மகாராஜாவை அழித்து விடலாம் என்று தீர்மானம் செய்திருக்கின்றார் என்று சொன்னதற்கு, காமன் சொன்னதற்கு ரதி கேட்கிறாள், அப்படிப்பட்ட ரகசியமான வியூகம் என்ன இருந்திருக்கிறது, ராஜகுல ரகசியம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். ஐயோ, இது ராஜகுல ரகசியம், ராஜகுல ரகசியத்தை யாருமே சொல்லக்கூடாது, ஆகையால சொல்லல, அதுவும் நீ பெண்ணா இருந்துருக்க, உன்னிடத்துல சொன்னவனா ரகசியங்கள்லாம் நிக்காது, ஆகையால உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னார். அதற்கு ரதி சொல்ற, நான் சத்தியம் பண்றேன், அது யார் மேல சத்தியம் பண்றேன், உன்னுடைய தோழனாக பிரியசகனாக இருந்திருக்கிற வசந்தன் மேல சத்தியம் நான் பண்றேன். நான் இதை யாரிடத்துலயும் ராஜகுல ரகசியத்தை நான் எங்கேயும் வெளிப்படுத்தாத நான் இருந்துருக்கேன், ஆகையால எனக்கு சொல்லிதான் ஆகணும், இந்த ரகசியத்தை கேட்டுதான் ஆகணும் என்று கேட்கிறார். இதெல்லாம் பெண்களுக்கே உண்டான ஒரு இயல்பு. பெண்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுட்டாள்னாக்க அது எப்படியானா கஷ்டப்பட்டாவது அதை கட்டாயம் தெரிஞ்சுட்டே ஆகணும், இல்லைன்னா அவளுக்கு அப்படியே தலை வெடிச்சு போற மாதிரி ஆயிடுமா. அந்த இயல்பு, பெண்களுக்கு உண்டான இயல்பை இங்க வெளிப்படுத்துற ரதி மூலமாக சுவாமி. அதுக்கு வசந்தன் மனசுக்குள்ள சொல்ற, என்ன இப்ப இவா மூணு பேர் தான் இங்க இருந்துட்டு இருக்க, காமன் ரதி வசந்தன். வசந்தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், கிமத்ர விவரணியம் துஷ்பரிகார துஷ்பரிஹர கலு அநிர்தாரித காலா நியதி விபர்யாசா. என்னத்த சொல்றது, ஒரு கால விசேஷம் வந்ததுன்னாக்க நாமெல்லாம் எங்கேயோ போய் பதுங்கிக்க வேண்டியதுதான். கட்டாயம் விவேகனும் விவேகனை சார்ந்தவர்களும் அவர்கள் நம்மை தோற்கடித்து நமக்கெல்லாம் கூட்டஸ்தராக இருந்திருக்கிற ஜீவனை மகாமோகனிடத்திலிருந்து விடுவித்து
மோட்சத்தை அடையும்படி செய்ய போகின்றார். இது ஒரு காலத்துல கால விசேஷத்துல கட்டாயம் நடக்க போகுது. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கின்றார். என்பதாக தொதுபசதநாத், எம்பெருமானுடைய தயையை நாம் அணுகிவிட்டோமானால் இப்பொழுது நாம் மோட்சத்திற்காக அணுகி இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்பொழுது வேற பலாந்தரத்துக்காக, வேறு ஒரு பலத்திற்காக நாம தயாதேவியை அணுகினோமானால் கூட, ஒரே ஒரு முறை தயாதேவியை நாம் அணுகினோமானால், அவளிடத்துல போய் நாம ஏதான ஒரு காரணத்தை கொண்டு நாம பிரார்த்தனை பண்ணோமானால், அத்யஸ்வோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதம் போஜம் ஜலசேகரஹா. அந்த திருவேங்கடமுடையான் இன்னைக்கேவோ நாளைக்கேவோ இல்ல பிரளய காலத்திலேயோ எப்பயோ ஒரு வாட்டி கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். தன்னுடைய திருவடியை நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சுக்ருத விசேஷம் இருந்ததுன்னாக்க அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த சுக்ருத விசேஷம் எப்பொழுது பலன் கொடுக்க போறதுன்றத பெருமாள் பார்த்துருக்கு. அந்த பெருமாள் அந்த சுக்ருத விசேஷத்துக்கு பலன் கொடுக்கிற சமயம் வந்த உடனே கட்டாயம் நமக்கு நம்ம எல்லாரும் ஆட்கொண்டு நமக்கு நல்ல கதியை கொடுப்பார். இத மனசுல வச்சுண்டு வசந்தன் சொல்றான், துஷ்பரிஹரக்கலு அனுதாரித காலகா நியதி விபர்யாசா. நியதி விபர்யாசம், இந்த மாறுதல் அடையிறதுன்றது இருக்க, இதை யாராலையும் மாத்த முடியாது. நாம அவனா இப்படி என்று சொல்றோம், அவனா இப்படி இருக்கான் சொல்லச்சே, எப்படி இருந்தவன் எப்படி இருக்கான் சொல்லச்சே, ரெண்டு விதமான இது வரும். ஒன்னு ரொம்ப நல்ல நிலையில சாத்விகனாக இருந்தவன், இப்ப ஆச்சாரமாகவும் வைராக்கியத்தோடையும் இருந்துருக்கவன் வேறு விதமாக மாறுறதும் நம்ம பார்த்துருக்கோம். துராச்சாரமாக இஷ்டத்துக்கு பேசிண்டு பகவானிடத்துல ஒரு ஆச்சாரியனிடத்திலயோ பகவானிடத்திலயோ பக்தி இல்லாதவா கூட ஒரு சமயத்துல அவளுடைய சுக்ருத விசேஷத்தினால மாறுபாடு அடைந்து ரொம்ப ரொம்ப சாத்விகனாக ஆவதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்துருக்கச்சு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யார சொல்ல முடியும்? காலம்தான். காலம்ன்றது பெருமாள் தான். நாம பண்ண புண்ணிய பாபத்தினுடைய ஒரு மாறுபாடுதான். அத மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் வசந்தம். இவ என்னமோ பெரிய வியூகம் பண்ணியாச்சு அப்படி இப்படின்னு சொல்றா. எந்த வியூகம் எங்க நிக்க போறது? அது காலம், ஒரு காலம் வந்ததுன்னாக்க நாம எல்லாம் எங்கேயோ போய் பூந்துக்க வேண்டியதுதான். நமக்கெல்லாம் அழிவு நிச்சயம்தான் என்று வசந்தன் மனசுக்குள்ள நினைச்சுண்டு வெளியில அதை சொல்றதுக்கு மனசு வரல. வெளியில சொல்ற சகே மகரத்வஜா, இது காமனை பார்த்து சொல்ற, மனோரத சமர்த்தானாம் மகாமோக விரோதினாம் மந்திரம் பேதனம் அஸ்மாபி காரியம் தத்பரி பந்திபிஹி. இது வரைக்கும் போன வாட்டி பார்த்தது. விவேகனை சார்ந்தவர்கள் அவெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கன்னா, மனோரத சமர்த்தானாம் என்பது அவ மனசுல நிறைய எண்ணுவா. அந்த எண்றதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. மகாமோகனுக்கு விரோதியாக இருந்திருக்கிற விவேகனை சார்ந்தவர்கள் எல்லோருமே மனோரத சமர்த்தர்கள். நான் கூட நினைக்கிறேன், நித்தியம் உதயோபஸ்தானம் பண்ணணும். பெரியவாள்லாம் பண்ணிருந்தா. கார்த்தால ஆறாவது சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்ன சீதாமாடி சுத்தமாக திருமணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். உதயம் ஆறத பிரதீட்சிச்சு நாம சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சு பண்ணணும். நித்தியம் ஒரு பிரஷ்னம் பிரம்மயஜம் பண்ணணும். நித்தியம் உதயோபஸ்தானம் பண்ணணும். அந்தந்த வேலையில பண்ணணும்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா அப்பதான் கார்த்தால நல்லா தூக்கம் வருது. 5 மணிக்கு மேலதான் தூக்கம் வருது.
ஒரு நாள் கூட நம்ம பண்ண முடியல. இப்ப நமக்கு விவேகம் இல்லாத போயிட்டா நாமளும் விவேகம் சேர்ந்தவதான். ஆனா மகாமோகன் என்ன பண்றா, மகாமோகம் நம்மளுடைய மோகம், மகாமோகன் என்ன பண்றாருன்னா நம்மள தூங்க வச்சிடுறாரு. அந்த சமயத்துல தூங்க வச்சிடலாம். இவெல்லாம் எண்ணத்ததோடதான் மனோரச சமர்த்தால் தான், ஆனா அதை செயல்படுத்துவதுன்றது இவளால முடியவே முடியாது. மந்திரபேதனம் அஸ்மாபிகி காரியம் தத் பரிபந்திபிகி, அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார், அதாவது மகாமோகனை சார்ந்தவர்களாக நாம இருந்திருக்கோம். நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவளுடைய மந்திராலோசனைய வெளிப்படுத்த வேண்டியதுதான். அவ எது ரகசியம் நினைச்சிட்டு இருக்காளோ அது ரகசியம் இல்ல, அந்த ரகசியம் எனக்கும் தெரியும், ஆகையால இந்த ரகசியத்தை நாம சொல்லி உடைச்சிட வேண்டியதுதான் என்று சொல்றோம். அதோட கூட முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் இங்க, அந்த ரகசியத்தை யாருன்னு சொல்றது, அந்த ரகசியத்தை சொல்ல போறது ரத்தியின் இடத்துல, அவ்வளவு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணிடத்துல சொன்னமானாக்க அந்த ரகசியம் நிக்க போறது இல்லை, எல்லா இடத்துலயும் போகும். ஆகையால அந்த ரகசியத்தை நாம சொல்லிட்டோமானாலே அவளுக்கு தெரியும், அவளுடைய ரகசியம், அவளுடைய வியூகம்லாம் போயிடுத்து, அவளால சாதிக்க முடியாது, விவேகம் முதலானவர்களால சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுருவா. ஆகையால நாம அந்த ரகசியத்தை சொல்லிட்டா போச்சு என்று வசந்தன் காமனிடத்துல சொல்லுகின்றார். காமன் சொல்லுகிறார், பிரிய கதையாமி தருகி, அப்படியானா சரி என்ன ரகசியம், ராஜகுல ரகசியம் என்னன்றத நான் உனக்கு சொல்றம்மா அப்படின்னு. அஸ்திகளும் அனபிஜ்ன குல சார்வபௌம விவேக கதக மூல அகர்த்திருத்வாபிமானாதி நானா வித விஷம திருஷ்டி சகிருதா கஷ்டத்தை அஸ்மத் குல அபிச்சாரகாங்கிபிஹி உபனிஷதூரநிஷ்டைஹி ஊஷரநிஷ்டைஹி கைச்சின் நிஷ்டுரைஹி அனுஷ்டீஜமானஹ நிவிருத்தி சம்ஜ்ஞகஹ தர்மஹ யன்னிஷ்டஸ்ய புருஷஸ்ய பரதோஷ தரிசனாதிஷு அந்தவத் அந்தபதிர ஷண்ட பங்கு மூக்காதிவத் அத்யந்த அத்தியந்தம் அவசன்னாவஸ்தானம் ஆகர்ணியதே. நான் ஒன்னு சொல்றேம்மா, நீ தப்பா எடுத்துக்காத, என்ன இருக்குன்றத நான் சொல்றேன். நமக்கு எதிராளியா இருந்துருக்கிறவா யார நினைச்சாலும் அவன் முட்டாள்தான். ஒருத்தனை பிடிக்காத போயிடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பிடிக்காத போயிடுத்துனாக்க அவ எவ்வளவு கெட்டிக்காரா இருந்தா கூட, அவ எவ்வளவு புத்திமானா இருந்தாலும், எவ்வளவு சாத்விகாரனாக இருந்தாலும், எவ்வளவுதான் சிஷ்டாளாக இருந்தாலும் கூட, அவனை பிடிக்கலன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு முட்டாள். அவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன பெரிய சுவாமியா, ஒண்ணும் கிடையாது. அவனிடத்துலயும் நிறைய தோஷம்தான் இருந்துருக்கு, இந்த தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் நாம சொல்லிட்டு இருப்போம், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். இது ஒரு இயல்பு, இது மனுஷனுடைய இயல்பு. இதே இதுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். காமன் சொல்றான், மகாமோகனை சார்ந்தவர்களாக நாம எல்லாம் இருந்துருக்கோம், நமக்கு எதிரியாக இருந்துருக்கவ விவேகனும் விவேகனை சார்ந்தவர்களும். அவெல்லாம் யாருக்கு எதிரியாக இருந்துருக்கான்னா, விவேகம் மாத்திரம் முட்டாள் இல்ல, அந்த முட்டாளுடைய குலத்துக்கே இனத்திற்கே தலைவனாக இருந்துருக்கான அனபிஜ்ன குல சார்வபௌம விவேக, அவளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிறவன் அவன். அந்த விவேகன் என்ன பண்றான் அப்படின்னா, விவேக ஹதக மூல, அந்த விவேகனை சொல்லச்சேயே சாதாரணமாக சொல்லல, அவனே பாபி, மகா பாபி அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி இருந்திருக்கிற அவன் மூலமாக அவனுக்கு விபரீதமான நோக்கம், அவனுக்கு விபரீதமான நோக்கம் எப்பேற்பட்ட நோக்கம், காமனை அழிக்கணும், மகாமோகனை அழிக்கணும், அவர்களை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிற கோபத்தை அழிக்கணும், டம்பத்தை அழிக்கணும், இப்படி எல்லாத்தையும் அழிக்கணும்ன்ற விபரீதமான எண்ணம். சில சமயங்கள்ல எதிரியா இருந்திருக்கிறவா கூட அவளை அழிக்கணும்னு நினைக்க மாட்டா, அவளுக்கு அந்த காரியம் ஆகணும், நாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வேற, பிறரை அழிக்கணும்ன்றது நினைக்கிறது வேற. நாம ஜெயிக்கணும்ன்றது அது பரவாயில்ல,
அந்த அழிக்கணும்னு நினைக்கிச்சு. விவேகன் எல்லாம் என்ன பண்றான்னா, கட்டாயம் அழிச்சேதான் ஆகணும்னு நினைக்கிறவன் அவன். அகர்த்திருவாபிமானாதி நானாவித விஷம திருஷ்டி சகிருத்தா. அந்த விவேகனுக்கு பல பேர் அவனோட சேர்ந்துட்டு அவனுக்கு சகாரம் பண்ற உதவி புரிபவர்களாக இருந்துட்டு இருக்காளாம். அவ எல்லாருமா சேர்ந்துட்டு என்ன பண்றா, மோகத்தை அழிக்கணும், காமத்தை அழிக்கணும், தம்பத்தை அழிக்கணும், தர்ப்பத்தை அழிக்கணும்னு எல்லாம் பாக்குறான். யார் யாரெல்லாம் விவேகனுக்கு சகாயம் பண்றவான்றத பாக்கணும். அகர்த்திருவாபிமானாசி நானாவித விஷம திருஷ்டி சகிருத்தா. அகர்த்திருவாபிமானாசி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்ற, ஒரு காரியத்தை ஒரு பலத்தை உத்தேசிச்சு பண்ணிட்டு நான் எந்த பலத்தையும் உத்தேசிச்சு நான் காரியம் பண்ணல என்பதெல்லாம் அவளுடைய வார்த்தை. இது இந்த செய்யற செயல் இருக்க, இது என்னுடைய செயல் இல்ல, இதுக்கு வரக்கூடிய பலன் எனக்கு இல்ல என்பதாக சொல்லுகின்றாள் அவ. இது ஏதானா லோகத்துல நடக்குமா? ஒரு காரியத்தை நாம பண்றோம், நாம பண்ணல, நான் பண்ணல அப்படின்னு வேற ஒருத்தன் தான் என்ன பண்ணி வைக்கிறான்னு எப்படி சொல்றது? அவ இதுல ரெண்டு விதமான அர்த்தம் பார்க்கணும். ஒரு அர்த்தம் என்னன்னா, பிராமணிகமான அர்த்தம் என்னன்னாக்க, நாம எந்த நல்ல காரியத்தை பண்ணாலும் நாம பண்ணல, எம்பெருமான் நம்மள பண்ணி வைக்கிறார் என்று எண்ணத்தோட நாம செய்யணும். அந்த கர்த்தத்வாபிமானத்தை நாம உடணும். அதே மாதிரி இந்த கிரியையும் நாம செய்யற செயல் நல்ல காரியமாக இருந்திருக்க, அதுவும் இது என்னுடைய செயல் இல்லை, இது எம்பெருமானுடைய செயல். இது மூணாவது, இதனால வரக்கூடிய ஒரு பலன் இருக்கு, அந்த பலனும் என்னை சார்ந்ததல்ல, அது பகவத் பிரீத்திக்காகவே நான் பண்றேன். இப்படி அகர்த்திருவாபிமானம் முதலியவர்கள்லாம், இப்ப நாம இந்த நாடகத்துல பாத்திரமா இருக்கிறது மொத்தம் குணங்கள் தான். இந்த அகர்த்திருவான் செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமை, அது ஒரு பாத்திரம், அதெல்லாம் விவேகனுக்கு உதவி புரிகின்றது. இது நேர் அர்த்தம். இந்த அர்த்தத்தையே காமன் சொல்ற, காமன் வாயால சொல்லச்சே, விவேகன் நமக்கு எதிரி, விவேகனுக்கு உதவி புரிபவர்கள் அகர்த்திருவாபிமானம் முதலியவர்கள். அவனை பார்த்து காமன் சொல்றான், நம்ம ராஜா சொல்ற, நமக்கு எதிரியாக இருந்திருக்கிற விவேகன் தன்னுடைய சார்ந்தவர்களாக இருந்திருக்கிற அகர்த்திருவாபிமான முதலியவர்களோட கூட அப்படின்னா, ஒருத்தன் பண்ணிட்டு நாம் பண்ணிட்டு நாம் பண்ணல என்ன சொல்றதுன்றது இருக்க, அது சரியில்லை, நாம தானே நாம பண்றோம். அத போய் இவ என்னமோ புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அகர்த்திருவாபிமானம்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் தான் அவனுக்கு விவேகனுக்கு அனுகூலமா இருந்திருக்கு. நாம ஒரு கருத்தால சந்தியாவந்தனம் பண்றோம், மொத்தம் ஒரு யாகம் பண்றோம், இந்த யாகம் எல்லாம் பண்ணச்சே சங்கல்பம் பண்ணிக்கிட்டே சொல்லுகிறது. அக்ஷய திருப்தியர்த்தம் பித்திருக்களுக்கெல்லாம் நமக்கு அவளுக்கு ரொம்ப பரம சந்தோஷம் ஏற்பட்டு, நமக்கு பித்திருக்களுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படணும், அதுக்காக சிராதம் பண்றேன், தர்ப்பணம் பண்றேன்னு இவா சொல்லிக்க வேண்டியது. சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை, பெருமாள் அனுகிரகம், இந்த காரியமும் என்ன, இது இல்லை, இதை பண்ணி பண்றதும் நான் இல்லை, இது பண்றதுனால வரக்கூடிய பலனும் எனக்கு இல்லைன்னு சொல்றது இருந்துருக்க, இது என்ன விதத்துல இது நியாயமா இருந்துருக்கு? எல்லாம் நான் தான் பண்றேன், பலத்தை உத்தேசிச்சுதான் பண்றேன், எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுன்றது சொல்லி கூட சரியில்லை. ஆனா இவெல்லாம் தான் இப்படி சொல்றவாதான் அந்த மகா பாப்பியா இருந்துருக்கிற விவேகனுக்கு சகாயமா இருந்துருக்கான். இந்த வேதாந்தத்தையே எப்படி மாத்தி சொல்ற, ட்விஸ்ட் பண்ணி சொல்றதான் பாக்கணும். எதிரி மூலமாக சொல்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சரி, இது எல்லாம் பண்றதோட மாத்திரம் இல்ல, இவ இன்னொரு காரியமும் பண்ற. வேதத்துல நாம சொர்க்காதிகள், நாம என்ன நினைக்கிறோமோ அந்த பலனை அடையணும்ன்றதுக்கு எத்தனையோ வழிகள்லாம் சொல்லப்பட்டுள்ளன. நாம பூத்திக்காமக நமக்கு நிறைய பணம் வரணும், சொத்து வரணும்னு ஆசைப்படுறவாளா இருந்தாக்க,
அவெல்லாம் வாயுதேவதாக்குமான யாகத்தை பண்ணணும் என்று வேதத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி வேதத்துல ஒரு பகுதியில சொல்லிருக்கு, நமக்கு எதிரியா இருக்கிறவா அழிஞ்சு போறதுக்கும் சில யாகங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த யாகத்துக்கு அபிசாரம் என்பதாக பெயர். அதாவது நமக்கு ஒரு பலன் வரணும்ன்றது அது ஒரு பக்கம், நம்மளுடைய எதிரி அழியணும்னு சொல்றது இருந்துருக்க அது ஒரு பக்கம். இந்திரஜித்தின் நிகும்பல யாகம் பண்றான், நிகும்பலையில யாகம் பண்றான். அந்த நிகும்பலையில பண்ற யாகம் அபிச்சாரம், எதிரி குலத்துல இருக்கவாள்லாம் அழியணும்னு சொல்லி பண்ற யாகம் அது. அந்த மாதிரி வேதத்துல சொல்லியிருக்கிற அபிச்சாரத்தை இவெல்லாம் பண்றான். அது வேதம் ரெண்டு விதம், அதாவது உபனிஷத் பாகம் மீதி பாகம்ன்றது. உபனிஷத் பாகம்ன்றது வேதாந்தம்னு சொல்லப்படுகிற பிலசாபிக்கல் தாட்ஸ சொல்ற ஒரு பாகம். இவ நம்ம எதிரிகள் அழியணும்னு பண்றதெல்லாம் உபனிஷத்துல சொல்லல, இதெல்லாம் வேதத்துல பூர்வகாண்டத்துலதான் சொல்லிருக்கு. ஆனா உபனிஷத்துல சொல்லியிருக்கிற ஒரு அபிச்சாரத்தை இவெல்லாம் பண்றான். யாரு விவேகனும் விவேகனை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிற அகர்த்திருவாபிமானிகள் அபிமானம் முதலியவர்கள்லாம் பண்றாளாம். கஷ்டத்தை அஸ்மத் குலாபிச்சார காங்கிபிகி, அபிச்சாரத்தை விரும்புபவர்களாக இருந்திருக்க அது சரி. ஐயோ அபிச்சாரம் பண்ணாக்கா நமக்கு நம்ம குலமே நாசமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படாத. அது எங்கேருந்து அந்த மந்திரம் எல்லாம் சரியான இடத்துல சொல்லி அதை பண்ணிருந்தாக்கா அது அபிச்சாரம் பலிக்கும், இது ஒன்னும் பலிக்காது. உபனிஷ தூஷர நிஷ்டை கைஷ்டி நிட்டுரைகி அனுஷ்டீயமான நிவத்தி சம்யகா தர்மகாம். உபனிஷத்து ஊஷர நிஷ்டையின், ஊஷர பிரதேசம்ன்றது பூமியினுடைய சில பாகங்கள், அந்த இடத்துல ஒண்ணுமே வளையாது. ஊவர் மண்ணுன்னு சொல்லுவோமே அத சொல்றது. அந்த ஊஷர உபனிஷத்தாகிற ஒரு ஊஷர பிரதேசம், அந்த பிரதேசத்துல சொல்லியிருக்கப்பட்டிருக்கிற சில சிலைகள் சிலைகள் அவை அதை போய் இவெல்லாம் சொல்லி சொல்ற. இது வந்து அழிவுக்காக விரும்பி ஒரு குரூரமான புருஷர்கள், அந்த உஷ உபனிஷத்துல சொல்லியிருக்கிற ஊஷர பிரதேசமாக இருந்திருக்கிற உபனிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிவர்த்தி தர்மம் என்பதை அனுஷ்டிப்பது. இப்போ இன்னொரு வேதாந்த விஷயத்தை இவன் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். நிவர்த்தி தர்மம் பிரவிற்த்தி தர்மம் என்பதாக நம்மளுடைய செயல்பாடுகள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதுல பிரவிற்த்தி தர்மம்ன்றது என்னன்னு கேட்டா, இந்த பிரகிருதிக்குள்ள ஐகமான சுகங்கள், தான் பெரிய பணக்காரனாகணும், தான் கல்வியாளனாக ஆகணும், பெரிய புகழோட திகழணும், இப்படி இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுண்டு இதுக்கு உண்டான செயல்பாடுகளில ஈடுபடுவதுன்றது இருக்க இதற்கு பிரவிற்த்தி தர்மம் என்பதாக பெயர். நிவர்த்தி தர்மம்ன்றது என்னன்னு கேட்டா, இது சம்சாரம், இந்த சம்சாரம்ன்றது நம்மளுடைய வினைப்பயனால இது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்சாரத்துல நாம எத்தனை எத்தனையோ ஜென்மங்களாக உழன்று கொண்டு இருக்கின்றோம். இதுலேருந்து மீண்டு எப்பவுமே அளவிட முடியாத சுகத்தை கொடுக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்தை சிவை குண்டத்துல நாம பண்ணணும்னு நினைக்கிறது. அப்படி அந்த பகவத் கைங்கரியத்தை நாம பண்றதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய செயல்லாம் இருக்கணும், அதற்கு உண்டான செயலுக்கு நிவர்த்தி தர்மம் என்பதாக பெயர். ஒரு முமுக்ஷுவாக இருந்திருக்கிறவன், மோட்சம் வேணும் என்று ஆசைப்படுபவன் பிரவிற்த்தி தர்மத்திலிருந்து நிவர்த்தி அடையணும். அதாவது ஐகமாக இந்த உலகத்தில் உள்ள சுகங்களுக்காக ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செயல்களிலிருந்து நம் தம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல மோட்சத்துக்காக இனிமேல் ஜென்மம் இல்லாமல் எம்பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டு புரிவதற்காக என்ன காரியம் பண்ணணுமோ, எந்த செயலை செய்ய வேணுமோ அந்த செயலில் ஈடுபாடு கொள்ள வேண்டும்.
இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இத திருப்பி சொல்றான் இந்த இடத்துல காமன். இந்த மகாமோகனை சேர்ந்தவர்கள் இவெல்லாம் என்ன பண்றா, இந்த மகா விவேகனை சேர்ந்தவர்கள்லாம் மகாமோகனை சேர்ந்தவர்களையும் மகாமோகனையும் அழிக்க வேணும் என்பதற்காக உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஊஷர பாகமாக ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பாகமான உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அபிசாரம்னு சொல்லக்கூடிய எதிரிகளை அழிக்க வல்லதாக இருந்திருக்கிற ஒரு செயல். அந்த செயல் என்ன செயல் என்று கேட்டால் நிவர்த்தி தர்மத்தில் இறங்குவது, பிரவர்த்திப்பது என்பது. அதை இவர்கள் செய்கிறார்கள். எந்நிஷ்டசிய புருஷஸ்ய பரதோஷ தர்சனாதிஷு அந்த பதிர ஷண்ட பங்கு மூக்காதிபதி அத்தியந்தம் அவசன்னாவஸ்தானம் ஆகர்ணியத்தை. யாரெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியிக்கிறவளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் பிறரிடத்திலே ஏதேனும் தோஷம் குற்றம் இருப்பின்னு அப்ப அவளுக்கு ஜாத்தியந்தாளா ஆயிடுவாளாம். அவளுக்கு கண்ணே தெரியாதான், குருடாளா ஆயிடுவாளாம், பிறவி குருடாளா ஆயிடுவான். ஜாத்தியந்தா பரதோஷ திருஷ்டிஷு பரிவாதேஷு மூகாக்ரணீஹி என்பதாக சொல்லுகின்றார். பிறரை பழிப்பது என்பது பரிவாதம் என்பது சொல்வது. அந்த பிறரை பழிப்பது என்கிற ஒரு செயல் வரும் பொழுது இவ மொத்த பேரும் ஊமை ஆயிடுவாளாம். ஊமையிலேயே நம்பர் ஒன் ஊமை ஆயிடுவாளாம். ஒண்ணுமே தெரிய வாயே பேச முடியாதவளா ஆயிடுவா. பரதோஷ தர்சனாதிஷு அந்த பதிர ஷண்ட என்பதாக. பதிரனாக ஆறுது எப்போ அப்படின்னா பாதரிய பிரதமாவதார சரணி நிந்தா சமா கர்ணனே. யாரேனும் யாரையாவது பழித்தார்களானால் இவ காதலையே வாங்கிக்க மாட்டாளாம். அவளும் ஒன்னும் தெரியாதவள மாதிரி ஆயிடுவாளாம். ஸ்ரீ பிராயா பரதார சங்கிரக விதம். பிறன் மனைவியை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் நபும்சக்காளாக ஆயிடுவாளாம். பதிர ஷண்ட புருஷம் ஆவிசதா புத்தி சங்கம்சியதே. இந்த நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபடுறவா என்ன பண்ணுவா? அந்த நிவர்த்தி மார்க்கம்ன்றது இந்த அபிசாரம் என்ன பண்ணும் தெரியுமல்லையோ. இந்த அபிசாரம் புருஷனாக இருந்திருக்கிற ஜீவனை இவனை குருடனாகவும் செவிடனாகவும் நபும்சகனாகவும் ஊமையாகவும் ஆக்கிடுறது. இப்படி பண்ணி இப்படிப்பட்ட புத்தியோட சேர்ந்துடுறது. இது தஸ்மாத் கில தத் சங்கமாத்து அஸ்மத்குல பிரத்வேஷ தூஷித ஹிருதய பிரசாந்த மதுர வேஷ பிரச்சன்னா பவரசபோக பீமரதி பரபக்திய பரபக்திய பரபரியாய பிரம்மராட்சசி பிராதுர்பவிஷ்யதி. அதுக்கு மேல சொல்ற இந்த இப்படிப்பட்ட நிலையில பிசாசு பிடிச்ச நிலையில இருந்துட்டு இருக்கா இவன். இவனோட கூட புத்தியும் சேர்ந்து போயிடும். இந்த புத்தி சேர்ந்த பிறகு என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த புத்தி நல்ல புத்தி சேர்ந்ததுனால அவளுக்கு நம்ம குலத்தை முழுசா அழிச்சிடணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. நம்ம குலம் மோகம் காமம் இதெல்லாம் தானே நம்மளுடைய குலமாக இருந்துருக்கு. டம்பம் துவேஷம் இதெல்லாம் தானே, இதெல்லாம் முழுசா அழிச்சிடணும்னு அவளுக்கு உடனே எண்ணம் வந்துடுறதுதான். தத் சங்கமாத்து அஸ்மத் குல பிரத்வேஷ தூஷித ஹிருதயா. அந்த ஒரு ஒரு பிரம்மராட்சஸ் ஒத்து ஏற்படுறா அவளுக்கு மனசுல. அந்த பிரம்மராட்சசுக்கு மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான், நம்ம குலத்தை அழிக்கிறதுன்றது ஒரு கெட்ட எண்ணம். அந்த கெட்ட எண்ணத்தோட இருந்துருக்க அவள் ஒரு வேஷம் போட்டுக்கிறா. பிரசாந்த மதுர வேஷ பிரச்சன்னா அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிய ஒரு நல்ல நிலையில இனிப்பா பேசுற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிறா. வேஷத்தை போட்டுண்டு இப்படிப்பட்ட நம்ம சம்புருஷனுக்கு ஒரு பெரிய பீமரத்தையும் உண்டு பண்றா.
நாமெல்லாம் இந்த சம்சாரத்தினுடைய ரசத்தை அனுபவிச்சுருக்கான் புருஷன். நம்மளுடைய சகாயத்தினால இந்த சம்சார ரசத்தை அனுபவிக்கிற புருஷனுக்கு ஒரு பீமரதி ஏற்படுறது. பீமரதினாக்க 77வது, அதாவது 7-10 வருஷமா வருது. 7வது 10வது 10ஆண்டுல, அதாவது 77வது வயசுல 7வது மாசத்துல 7வது நாள்ல அந்த நாளுக்கு உண்டான ராத்திரி இருந்துருக்க அந்த ராத்திரிக்கு பீமரத்தின்னு பேர். அந்த ராத்திரியில அமாவாசியமாக நம்ம யாரெல்லாம் சாதாரணமா ஒரு புருஷனுக்கெல்லாம் அது ஒரு கண்டமான நாள். அந்த பீமரசிய பார்த்தவா எத்தனையோ பேர் இருக்கா, 77வது வயசுல 7வது மாசத்துல 7வது நாள் தாண்டி போனவா எத்தனையோ பேர் இருந்திருக்கா. மாத்தாள்லாம் இந்த பீமரசிக்காக நிறைய சாந்தி எல்லாம் பண்ணுவா. பீமரசி சாந்தின்னு ஒன்னு தனியா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவள் வாயால சொல்றது இந்த பிரம்மரட்சஸே ஒரு பீமரசியா இருந்திருக்கா. யார் அந்த பிரம்மரட்சஸ் என்று கேட்டால் அதுக்குதான் பரபக்தி அபரபரியாயா, பரபக்தின்றது இருக்க அந்த பிரம்மரட்சசு, அந்த பெண்ணாக இருந்திருக்கிற அவள் ராட்சசி. இந்த மகாமோக குலத்துக்கு அழிவு ஏற்படுத்துற ஒரு பீமரட்சியாக இருந்திருக்கா. அவனோட இப்ப அவள்லாம் இந்த விவேகனோட சேர்ந்துட்டா. இதெல்லாம் தான் எதிரியினுடைய இப்ப இருக்கிற நிலை. அது எப்படின்றத இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்ணி சொல்றான் காமன். குணத்ரே தோன்மேஷ க்ரம பரிணதானந்த விக்ருதிஹி க்வசித் காலே புத்திஹி உலயுகல கூடஸ்த கிருஹிணி அதிக்ரூராத்யந்த பிரளய விதி துர்மந்திர பருஷாம் புராபிமாகாரம் ஸ்ருஜதி பரபக்திம் பரவதி. நான் உனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிரதியை பார்த்து காமன் சொல்ற வார்த்தை. சத்துவம் ரஜசு தமசுன்னு மூன்று குணங்கள் உள்ளன. சத்துவோன்மேஷம் ஏற்படுறதுதான் ஏற்படுச்சு பிறந்தவர்கள் தான் சாத்விகர்கள்னு சொல்லக்கூடிய விவேகன் முதலியவர்கள். ரஜஸ்தமசனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சு இந்த இவாள்லாம் நம்மளாம் ஏற்பட்டவா. காமன் ரதி முதலியவர்களோட மாத்திரம் இல்லாமல் மகாமோகன் முதலிய இவா ரெண்டு குலமும் ஏற்பட்டது. ஆகையால ஒரே புருஷனிடத்தில இருந்துதான் இவா மூணு பேரும் ஏற்பட்டவா என்பதை ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சத்வரஜ சமஸ்ன்றது பிரகிருதியில இருக்கச்சே ஏற்றத்தாழ்வோடுதான் இருந்துட்டு இருக்கும். சத்வரஜ தமசு சமமாக எப்ப இருக்குன்னா மகாப்பிரளய காலத்துல தான் இருந்துட்டு இருக்கும். சிருஷ்டி காலத்துல வரச்சே சத்வரஜஸ்தமசுக்கள்லாம் மாறுபட்டதாக இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கிறதுனாலதான் எண்ணங்கள்லாம் மாறுது. குணத்ரேதோன்மேஷ கிரம பரிணதானந்த விக்ருதிஹி. இப்ப பிரகிருதின்றது மாறுபாடு அடையாதது, விக்ருதி அந்த பிரகிருதியினுடைய விக்ருதி மாறுபாடு. இப்போ இந்த சத்வரஜஸ்தமஸ்துக்களுடைய ஒரு ஏற்றத்தாழ்வுனால வரக்கூடிய ஒரு மாறுபாடு. அந்த மாறுபாடு வரும்பொழுது அப்போ என்ன பண்றான்னா, புத்தின்ற நம்ம குலத்தினுடைய தாய் தகப்பன் இப்ப ஜீவனாயிட்டான். ஜீவனோட ஜீவனை விட்டு எப்பவும் பிரியாதவளாக இருந்துருக்கிறது புத்தி. இங்க புத்தின்னு சொல்றது எத்த சொல்றது என்று கேட்டால் தர்மபூத ஞானம். ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த தர்மபூத ஞானம்ன்றது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு. இந்த தர்மபூத ஞானம் அந்த ஜீவாத்மாவை விட்டு எப்பவுமே பிரியாததாக இருந்துருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அந்த தர்மபூத ஞானம் ஒரே தர்மபூத ஞானம் தான். அந்த தர்மபூத ஞானத்திற்கு சங்கோச்ச விகாசங்கள் நாம பண்ணின புண்ணிய பாபங்கள்னால இந்த பிரகிருதியில வரைச்சே ஏற்படுறது. அங்க வரைச்சே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க விகாசம் தானே தவிர சங்கோச்சம் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த தர்மபூத ஞானமாகிற இங்க ஸ்ரீலிங்கம் புத்தின்றது ஸ்ரீலிங்கமா இருக்கப்படினால
விவேகனுடைய மனைவியாக ரூபணம் பண்ற. குலயுக குலயுகல கூட்டஸ்த கிரகிணி, நம்ம ரெண்டு பேருடைய குலத்துக்கும் கூட்டஸ்தராக இருந்திருக்கிற புருஷனுடைய மனைவி புத்தி. அந்த புத்தி என்ன பண்றாள்னாக்கா புரா சிருஜதி, சிருஷ்டி பண்றா. அது எப்படிப்பட்ட சிருஷ்டிய பண்றா அப்படின்னா, அதி க்ரூராத்யந்த பிரளய விதி துர்மந்திர பருஷாம் புராபிமாகாராம் சிருஜதி பரபக்தி பரவதி. பரபக்தின்னு ஒன்னு சிருஷ்டி பண்றா. அந்த பரபக்தின் அதி க்ரூரா, ரொம்ப ரொம்ப க்ரூரத்தோட இருந்துட்டு இருக்குவா. என்ன எதிராளி மீதி நமக்கு பிதாவே இருந்த பிரஜசமஸ்தை சேர்ந்தவர்கள் மொத்த பேரும் அழியணும்ன்ற ஒரு எண்ணத்தோடையே இருந்திருக்கிறவ. அவ அதிக்ரூர அத்தியந்த பிரளய விதி அப்படின்னு, அத்தியந்த பிரளயம்ன்றது மோட்சத்தை சொல்லி சொல்றது. அதுக்கு உண்டான விதி, விதின்றது உபாசன விதிகள். அதை சொல்லி துர்மந்த பருஷாம், இதுக்கெல்லாம் ஒரு துர்மந்திர ஒரு சககாரம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம்ன்றது ஆலோசனைன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்ற, ஆனா அங்க வரைச்சே மந்திரம், இங்க சொல்ற மந்திரம் எதுனாக்க அஷ்டாட்சரம் பிரணவம் முதலியவைகள்லாம். இந்த இவைகள்னால நம்ம தெரிஞ்சுக்கிறது, பிரணவத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, இது ரகசியமான ஒரு விஷயம். எம்பெருமானுக்கு நாம் எல்லோரும் அடிமை என்பதுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். இது ஆச்சாரிய மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்டவள் இந்த புத்தி என்ன பண்ற, கால விசேஷாத்து தான் சிருஷ்டி பண்ணணும்னு பண்ணல, ஆனாலும் இப்படி அதி குரூரமா இருந்திருக்கிற பரபக்திய சிருஷ்டி பண்றா. அந்த பரபக்திய சிருஷ்டி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு சுவாதந்திரம் இல்லாததுனால இங்க இன்னும் ஒரு விஷயமா பார்க்கணும். இங்க பிரகிருதி விகிருதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல பிரகிருதியாக இருந்திருக்கிறது சில யாகங்கள், அதை சார்ந்ததாக அதே மாதிரியாக பண்ணக்கூடிய யாகம்னு பார்த்தோம்னா விகிருதி யாகம்ன்றது. ஏதோ சில அம்சங்கள்ல மாத்திரம் மாறுபாடு அடைஞ்சு மீதி எல்லாம் பிரகிருதியில மூலத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறாகவே செய்ய வேண்டிய யாகம். அந்த யாகம் போல இங்க அக்னியாக சொல்லியிருக்கிறது மூன்று. இந்த மூணு என்ன, சத்ரஜஸ்தமஸ்ன்றது அங்க, அந்த மாதிரி அங்க இப்ப அபிச்சார யாகத்தை தானே சொல்ற, வேதத்துல சொல்லிருக்கு அந்த அபிச்சார யாகம் சொல்லிருக்குன்னு சொல்றதுனால அபிச்சாரம்ல விகிருதி ஆகிறதுக்கு அதுக்கு உண்டான மந்திரமா இருந்துருக்கிறது என்னது அப்படின்னா, யாகம் வந்து ஒத்தனா பண்ண முடியாது, மனைவி இல்லாத பண்ண முடியாது. ஆகையால இங்க புருஷன் புருஷனாக இருந்துருக்கான், புருஷனுக்கு மனைவி ஸ்தானத்துல புத்தி இருந்துட்டு இருக்கான். ஆகையால ஜீவன் ஜீவனும் புத்தியுமா சேர்ந்து பண்றா. இவா ரெண்டு பேருமா இருக்கிற தம்பதி பண்றதா அர்த்தம். இவளால சிருஷ்டி பண்ற இந்த யாகம். அதோட மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் இங்க இதுக்கு சில மந்திரம் எல்லாம் ஓணுமே, எதிரியை அழிக்கிற மந்திரம் அஷ்டாட்சரம் பிரணவம் முதலியவைகள், அந்த மந்திரங்களால கூட இது எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தை உண்டு பண்றாளாம். இந்த யாகத்தினால சிருஷ்டி பண்றது யாருன்னா பரபக்தின்றது, அந்த பரபக்திய சிருஷ்டி பண்ற. இது இந்த பரபக்தி பண்ற காரியத்தையும் பார்க்கணும். பிரவ்ரஜாதியுதா பரத்ர புருஷே பாதிவ்ரதீம் பிப்ரதீ பக்தி பிரதிருத்த சர்வகரண கோரம் தபஸ்தவ்யதே துஷ்டாதேன ஜனார்தனஸ்ய கருண குர்வீத தத்கிங்கரம் கஞ்சித் கைடப கோடி கல்பமசுரம். இந்த பரபக்தி என்ன பண்றது தெரியுமா, மகா பதிவிரத்தைன்னு ஒரு பேரை வச்சிருக்கா. பாதிவிரதீம் பிப்ரதி புருஷே பாதிவிரதீம் பிப்ரதி, புருஷனுக்கு அவனிடத்துல பதிவிரத்தையாக, அதாவது புருஷனை விட்டு பிரியாதவர்களாக, புருஷனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காதவளாக இருந்திருக்கிற ஒரு பதிவிரத்தைன்னு பெயர் பெற்றவளாக இருந்திருக்கா. பிரவ்ரஜாதி என்பதாக சொல்லுகின்ற சந்நியாசம் முதலிய தர்மங்களை ஆதரிக்கிறார், புலன்களை அடக்கும்படியாக பிரதிருத்த சர்வகரணா, புலன்களை அடக்கி தபஸ் பண்றது. இது சந்நியாசம்ன்றது
எதுக்காக ஏற்பட்டிருக்குன்னாக்க, நம்மளுடைய புலன்களை அடக்கி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி எம்பெருமான் இடத்திலேயே செலுத்தி தபஸ் பண்றதுக்காக தான் சந்நியாசம்ன்றது. சுகானுபவத்துக்கு அல்ல. அந்த தபஸ் பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறவள் இந்த புத்தி. இவ மகாபதிவிரதன்னு பேர் இருக்கப்படினால இந்த புருஷன் சந்நியாசத்தை, சந்நியாசன்றது இந்த இடத்துல ரெண்டு விதமான சொல்லணும். சந்நியாசன்றது ஆசிரம விஷய சந்நியாசம், ஆசிரமத்துல சொல்லக்கூடிய சந்நியாசம். சன்னூறு சந்நியாசம் இந்த இடத்துல இன்னொன்னு வேற ஆசிரமத்துல கூட இருக்கலாம், கிரகஸ்த ஆசிரமத்துல கூட இருக்கலாம். ஆனா ஐகமான சுகத்தை, இந்த லோகத்துல உண்டான சுகத்தை அனுபவிக்கிற விஷயத்திலேருந்து விஷயத்துல ஈடுபடாமல் இருந்துருக்கிறது. இதெல்லாம் அதாவது நிவர்த்தி மார்க்கத்திலேயே ஈடுபடுறது, பிரவர்த்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நிவர்த்தி அடைவது, அதை பத்தி ஏறிடத்தும் பார்க்காமல் இருக்கிறது. அதோட மாத்திரமல்ல, இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிறது. நமக்கு கூட ஆசையாதான் இருந்துருக்கு, டிவி பார்க்கணும்னு ஆசையா இருந்துருக்கு, பெருமாள் இழைச்சேதான் நன்னா ஒரு இது வேற ஏதோ இதெல்லாம் வருது, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையாதான் இருந்துருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு ஓரம் தள்ளிட்டு பெருமாள் இழைச்சே, பெருமாள் இழைச்சேனா நம்ம சேவிப்போம்னு நம்ம சேவிக்கிறோமே. அந்த மாதிரி ஒரு கால விசேஷத்துல மாத்திரமில்ல, எப்பவுமே பெருமாளையே நினைக்கும்படியான ஒரு எண்ணம். மீதி புலன்களை எல்லாம் அடக்கி பசி தாகம் இதெல்லாம் எதை பத்தியும் நினைக்காமல் எம்பெருமான் நினைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு தபஸ் பண்ணும்படியா பண்ற இந்த புத்தி. இப்படி பண்ணித்துனாக்க இதனால ஒரு சந்தோஷம் வருதாம். யாருக்கு? துஷ்டாதேன ஜனார்தனஸ்ய கருணா குர்வீத தத்கிங்கரம். ஜனார்தனஸ்ய கருணா துஷ்டா, ஜனார்தனஸ்ய கருணா துஷ்டா. இந்த ஜனார்தனன்ற ஒரு பேரை வச்சுண்டு சுவாமி ஜாலம் பண்றார், விளையாடுற. ஜனார்தனனுடைய கருணை, ஜனார்தனன் இவனுடைய காமனுடைய திருஷ்டியில ஜனார்தன ஜனங்களை பீடிப்பவன் என்பதாக அர்த்தம். எல்லா ஜனங்களையும் ஹிம்ச பண்றவன் அர்த்தம். இது பெருமாள் எல்லா ஜனங்களையும் ஹிம்ச பண்றவரா. ஜனார்தனசிய கருணா, அப்படிப்பட்ட பெருமாளுடைய கருணை இந்த பரபக்தி நமக்கு பண்ண வைக்கிற புத்தி, நமக்கு பரபக்தியில ஈடுபட்டு புலன்களை அடக்கி பண்ண வைக்கக்கூடிய தபஸ்னால சந்தோஷப்படுறாளாம். துஷ்டா தேன ஜனார்தனஸ்ய கருணா குர்வீத தத்கிங்கரம். அவனுடைய கிங்கரமானாக இருந்திருக்கிற அஞ்சித்து கைட்டப கோட்டி கல்பம் அசுரம், மது கைட்டபால் மாதிரி கோட்டி மடங்கு அசுரனாக இருந்திருக்கிற அப்படின்னு அதோட சொல்லி முடிக்கலாம். அதுக்கு மேல சொல்ல முடியல, இதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்க்கணும். இப்ப என்ன, விவேகன் பட்சத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை இங்க சொல்றார் அவர். துஷ்டா தேன ஜனார்தனஸ்ய கருணா, புலன்களை அடக்கி இப்படி பண்ணக்கூடிய தபஸ்னாலே சந்தோஷம் அடைந்த ஜனார்தனஸ்ய கருணா. ஜனஹா அப்படின்னா உபஜனஹா, ஜன்ம அப்படின்னு அர்த்தம், பிறப்புன்னு அர்த்தம். அந்த பிறப்பை போக்கடிப்பவன், நமக்கு மீண்டும் பிறப்பு இல்லாமல் செய்பவன், அவன் ஜனார்தனன். இந்த ஜனார்தனன்ற ஒரு பெயரை எடுத்துட்டு சுவாமி இந்த இடத்துல தியானம் பண்றார். விவேக பட்சத்துல இந்த வார்த்தை, இவா பட்சத்துல வரைச்சே, மாமோகன் பட்சத்துல ஜனங்களை பீடிப்பவன்ற ஒரு அர்த்தம். இப்ப இந்த ஜனார்தனனுடைய கருணை என்ன பண்றது, நம்மளுடைய அந்த பெருமாளுடைய கருணை நம்மளுடைய சம்சாரத்துல இருந்திருக்கிற பாபங்கள்லாம் இருந்திருக்க கொஞ்ச நஞ்சம் இல்ல, இந்த பாபங்கள் எல்லாவற்றையும் அசுரனாக நிரூபணம் ரூபணம் பண்ணி அந்த அசுரால் எப்பேற்பட்ட பலத்தோட இருந்திருக்கான்னா, ஒரு மது கைட்டுபால் மாதிரி இல்ல, கோட்டி மது கைட்டுபன் மாதிரி இருந்திருக்கிற பராக்கிரமத்தை உடையவன் அவ எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல இவளால சொல்ல முடியல. சொன்ன உடனே அர்த்தத்தே விரமதி, பாதையில அப்படியே நின்றுறானோ, சொல்ல முடியாது. அப்போ வசந்தம் சொல்லுகிறான், என்ன தனக்குள்ள சொல்லிக்கிறானா, வெளில சொல்ல முடியல. இப்படி எம்பெருமானுடைய கிருப கணக்கு வந்துடுத்துனாக்க சகல சங்கல்ப சூரியோதய, அதுதான் சங்கல்ப சூரியோதயம், பகவத் சங்கல்பம்,
பகவத் சங்கல்பமாக இருந்திருக்கிற சூரியனுடைய உதயம் இதுதான் வந்துருச்சுன்னா என்ன போறது, இருட்டெல்லாம் போயிட போறது, இதுதான் நடக்க போறது அப்படின்னா நிர்மூல ஏஷ சங்கல்ப சூரியோதயா நம்மள நிர்மூலமாக ஆக்கிடும். நமக்கு துளி கூட மோகம் காமம் தம்பம் தர்ப்பம்லாம் துளி கூட இல்லாமல் அழிச்சுட போறது, இதுதான் நடக்க போறது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். ஆனா ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணாத அப்படியே நிறுத்திட்டானே என்ன பண்றது அதுக்குன்னு, வேற எப்படி நாம போடுறது, எப்படி வேற என்ன போறணும், சேஷ போறணும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஆனா வெளியில சொல்லச்சே என்ன பண்ண, சேஷம் புனர் துர்வச்சம், இதுக்கு மேல என்ன ஆகுன்றத சொல்ல முடியாது, இது வரைக்கும் தான் அந்த ரகசியத்தை உனக்கு சொல்ல முடியும், இதுக்கு மேல என்னன்றத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா. ரதிஹி சபய சம்பிரமம் நாத பரிரட்சா பரிரட்சா இது பர்த்தாரம் ஆஸ்லிஷ்யதி. அந்த ரத்திக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருத்தான், என்ன இது இந்த குலமே அழிஞ்சு போயிட போறது, இது இப்படி பண்ண போறதுன்றதுதான் அவர் மனசுல வச்சுட்டு இருக்கான். இது பாருங்க நம்ம பேசுறதே விபரீதமாக இருந்திருக்காள், இவளுக்கு ஜனார்தனத்து அதாவது விவேகனுடைய பட்சத்துல என்ன உண்மையான அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் இவள் படுறது. ஆனா காமன் சொல்லச்சே விபரீதமான அர்த்தத்தை சொல்றான், அந்த அர்த்தம் இவ மனசுல படல. ஆகையால நமக்கு மொத்தம் நாசம் வந்துட போறதுன்னு நினைக்கிறாளாம் ரத்தி. ஆகையால காமன அப்படியே கட்டிக்கிறாளாம். இது பர்த்தாரம் ஆஸ்லிஷ்யதி காடம் உபதுஷ்ய அபூர்வமிவ நிர்வேஷம் நாட்டையன்னு ஆத்மகதம் தனக்குள்ள சொல்லிக்கிறானா, இந்த வாட்டி அவ கட்டின்ற உடனே அந்த தழுவல் இதுவரைக்கும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததாகவே நினைக்கலையாம், அப்போ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறானா. ஜனித வலய பங்கே தத்தஹாராவமர்தே முஷித நிகிலகேதே மோக சந்தோஷஹேதௌ சசகித பரிரம்பே சாம்ப்ரதம் காதராட்சாம் தியஜதி யுகல சிந்தாம் அங்கயோரந்தராத்மா. அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெண்கள் அழகு, அதுலயும் அவ பயத்தோட இந்த கண்ணு இப்படி அப்படிமா போயிட்டு இருந்துட்டு அந்த பயத்தோட இருக்க செய்ய அதுவே ஒரு அழகா, இவளுடைய அழக அப்ப பாக்குறானா ரசிக்கிறானா காமன் ரத்தியினுடைய அழகு. சச்சகித பரிரம்பே சாம்பிரதம் காதராட்சாஹா, காதராட்சின்றது இந்த கண்ணு இப்படி எப்படியும் போயிட்டு சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கிறது, அந்த பயத்துல அப்படியே இது பண்ணி அப்படியே தழுவிண்டாள்னாக்கா அது அப்படியே ஒரு அனுபவிக்கிறதா. சசகித பரிரம்பே சாம்பிரதம் அதோட அந்த இந்த சமயத்துல அப்போ அணையிட்டு அப்ப நினைக்கிறான், ஜனித வலய பங்கே தத்தஹாராவமர்த்தே இவ அப்படி கட்டிக்கிறா, இவனும் கட்டிக்கிறா, ரெண்டு பேரும் கட்டிருந்தாக்கா அவ போட்டு வலையெல்லாம் உடஞ்சி போறான். அந்த காலத்துல என்ன கண்ணாடி வலையில் போட்டு போல என்னன்னு தெரியல. வந்து தத்தஹாராவமர்த்தே அவெல்லாம் நிறைய ஹாரெல்லாம் போட்டுட்டு இருக்கான், அதுல முத்துலாம் இருந்துட்டு இருக்கு, அந்த முத்தெல்லாம் அப்படியே நசுங்கி போயிருந்தான். முஷித நிக்கில கேதே மோக சந்தோஷ கேதம், மோகனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கு. இது இவள் பார்த்தோம்னா ரொம்ப எல்லா துக்கமும் போயிடுற மாதிரி இருந்துருக்கான். இந்த எல்லா துக்கமும் இருக்கிறமாக இருந்துருக்கு, இது ரெண்டு பேர் மாதிரியே தெரியல ஒத்தரா சேர்ந்துட்ட மாதிரி இருந்துருக்கு என்று சொன்னானா. இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற எண்ணம் பெருமாளுக்கு கூட இது எங்க மனசு பெருமாளும் கூட இவற்றை ரெண்டாக எண்ணுமா எண்ணாது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கு இது மனசுக்குள்ள இவன் நினைச்சுக்கிறான், வெளியில சொல்றான். சகி மகாமோக சைனிக துரந்தரஸ்ய மகரத்வஜஸ்ய மம பிரேயசி சதி மா பைஷிஹி. இவர் நீ பயப்படாத பயப்படாத ரத்திய பார்த்து சொல்ற, நான் யாரு, நான் வந்து மகாமோகனுடைய ரொம்ப ரொம்ப நண்பன், காமம் இல்லாத மோகம் வராது. ஆகையால என்னுடைய மனைவி ஆயிருந்துட்டு நீ போய் பயப்படலாமா, அயல நீ கொஞ்சம் வாய்மண்டு இரு பரவாயில்ல, நீ ஒன்னும் பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்ற. இதன்கலு ஐந்திரஜாலிக நகர நிகரண பிராயம் அன்னிப்புடன் நைகமிக ரத்சா புருஷ நிர்மித்தம் கிமப் ஐதிஹ்யம். இப்ப சொன்னதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி, மேஜிக்ல ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணா அது என்ன பர்மனண்டாவா இருக்கும், அது கொஞ்ச நாள் கழிச்சு அது போயிடும். அந்த மேஜிக்ல பார்த்தோம்னா ஒரு பட்சி வரவழிப்பா, இது பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா, ஒரு பட்சி இருக்கா, அந்த பட்சி கொஞ்ச நாள் கழிச்சு இருக்குமான்னா இருக்காது,
அது போயிடும். அதே மாதிரிதான் இதுவும், இதெல்லாம் விவேகானந்தெல்லாம் நடக்கவே நடக்காது, எல்லாம் நடக்கு. என்னது இப்படிதான் நடக்கும்னு மொத்தம் லோக்கர்ல ஒரு விதி இருந்ததுன்னா உன் தோழன் வசந்தனே யோசனை பண்ணி சொல்லி கடைசியில என்ன சொல்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றான். மனசுக்குள்ள சொல்லச்சே நெர்மூல சுவேட்டனான நமக்கு எல்லாம் அழிவு ஏற்படும்படியாக இருக்கும் போல இருக்கேன்னு சொல்றானே அப்படின்னா, இல்ல நான் உனக்கு விரிவா நான் சொல்றேன் நானே என்ன சொன்னா, குவிருத்தம் இது கௌக்கூட்டம் விரதமதிக்ஷி பத்தி ததா சுதாகர சதக்ரது பிரபிருதிபி ஸ்வயஞ்சஸ்கலே நதத்தமர பங்கிகே நமதி கார்முகே மா கர்மகே மாமகே விரக்தி கிரகதேகலீம் கைகதோஹலி வீட்சதே. லோகத்துல ஒரு நியாயம் இருந்துருக்கு. ஒரு பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவளுடைய இஷ்டம் இல்லாமல் அனுபவிக்க கூடாது என்பதாக, பெண்ணுக்கு இஷ்டமில்லாமல் புருஷன் அனுபவிப்பது என்பது இது குக்குட விருத்தி என்பதாக சொல்லுவார்கள். கோழி பேடையை, ஆண் கோழி பேடையை பலாத்கரித்து அனுபவிக்குமா? இது குவிருத்தம், இது நேர் செயல் இல்லை, தகாது என்று உலகத்தார் சொல்லுவார்கள். யார் இப்படி சொல்றாளோ அவளே அந்த வழியை ஆசிரியிக்கிறான். இதுதான் அங்க விசேஷம். இந்திரன், இந்திரபிராண அதிகரணம்னு ஒரு அதிகரணமே சொல்லிருக்கு. இந்திரன் வேதாந்தத்தெல்லாம் உபதேசம் பண்றவன். அந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ற இந்திரனே கூட இந்த குக்குட விருத்தியை ஆசிரியிக்கிறான். அகல்ய விஷயத்துல, கௌதமருடைய தர்மபத்தினி விஷயத்துல இப்படி தகாத முறையில் நடந்துக்கிறான். சுதாகர சதக்ரது பிரபிருதிபிஹி, சுதாகரன் சந்திரன், சந்திரனும் பிருஹஸ்பதியினுடைய மனைவியினிடத்துல இந்த மாதிரி தவறாக நடந்துகிறான். இவாள்லாம் ஏதோ உபதேசம் பண்றதுக்கு தானே தவிர, கட்டாயம் இவாளும் இந்த அழியிற மார்க்கமாக இருந்துருக்கிற இந்த மார்க்கத்துல இவாளும் வரப்போறான். அதனால இவாளுடைய உபதேசம்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னா, இது மொத்தம் வெறும் மா இந்திரஜாலம் மாதிரி, மேஜிக் மாதிரில தான் இருக்கும். நதத்ரமர பங்கிகே நமதி கர்மகே மாமகே விரக்தி கிரகதேகலீம் கைகதோஹலீம் வீட்சதே. என்னுடைய வில், மன்மதனுடைய பாணம், காமனுடைய வில், அவனுடைய பாணம், புஷ்பங்களை கொண்டு இருக்கிற பாணம், அதெல்லாம் அந்த பாணத்தோட கூட வண்டுகள்லாம் பின்னாடியே சுத்தின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கரும்பு வில்லு வளையச்சே அந்த விரக்தின்ற ஒரு வீட்டினுடைய ரேழி கூட எவனும் போமாட்டான். ஆகையால என்னுடைய இப்ப ஏற்பட்ட பலம் பெற்ற மந்திரிகள்லாம் இருக்கச்சே, நாம எதுக்கு விசாரப்படணும்? மகாமோகனும் அழிய மாட்டான், மகாமோகனை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற நமக்கும் அழிவு கிடையாது, இதை பத்தி பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றோம். திஷ்டந்துச்ச மகாபலா மந்திரினஹா, இந்த மந்திரிகள்லாம் இருந்துட்டு போட்டோம். இது தவிர இன்னொரு ஒரு விஷயமும் இருந்துருக்கு. பிரமாதாலஸ்ய நித்ராதி விவித வியூக விக்கிரகா பிரஜாவரண கோராத்மா மோகா கேன விஜேஷ்யதே. இது மகாமோகனுக்கு சில வியூகங்கள்லாம் இருக்கு, அதாவது டாக்டிக்ஸ், எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் என்னன்றதெல்லாம் தெரியும். மகாமோகன் என்ன பண்ணுவான், விவேகனுடைய ஒரு செயல் நல்ல, புருஷனுக்கு ஒரு நல்ல புத்தி வரலாம், நல்ல புத்தி வந்து நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபடணும்ன்ற ஒரு எண்ணம் வரலாம். அந்த ஈடுபடணும்ன்ற எண்ணம் வரச்சே ஏற்கனவே சொல்லியிருக்கான், இவெல்லாம் மனோரத சமர்த்தானான்னு சொல்லி மனோரதத்தை தான் என்னதான் முடியுமே தவிர காரியத்துல சாதிக்க மாட்டா அப்படின்னு, காரியத்துல சாதிக்க விடாத பண்ணத்துக்கு உண்டான சில வியூகங்கள் அவனிடத்துல இருந்துட்டு இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரமாத ஆலசிய நித்ராதி விவித வியூகா. என்ன பிரமாதன்றது? கவனக்குறைவு. எல்லாம் பண்ணுவான் மேத்தமேட்டிக்ஸ்ல, கடைசியில எல்லாம் பண்ணுவான், கடைசியில எடுத்து எழுதுறதுக்கு மறந்து போயிட்டேன், ஆகையால இந்த க்வெஸ்சன் மொத்தம் தப்பா போயிடுச்சு, இல்ல ஒரு சின்ன தப்பு தான் பண்ணிருக்கோம், ஒரு கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுன்றது
இந்த மகாமோகனுடைய சேர்ந்த ஒரு வியூகம், மகாமோகனுடைய வியூகம் அது. இவன் நல்லதே பண்ணணும்னு விவேகனாலே ஏற்பட்டவன் என்ன பண்ணுவான், இந்த கவனக்குறைவுன்ற ஒரு வியூகத்தை ஏற்படுத்திட்டான்னாக்க இந்த வியூகம் மூலமாக அவனுடைய காரியத்தை அழிச்சுள்ளான். ஒரு சின்ன கவனக்குறைவு வந்ததுன்னா கூட காரியம் கெட்டு போயிடும். ஆலசியம், சோம்பேறித்தனம் எல்லாம் இது நமக்காகவே சொன்னது. நித்தியம் அதை வாசிக்கணும், இதை வாசிக்கணும், நித்தியம் பஞ்சாதி சொல்லணும், தெரு சொல்லணும், நுற்று பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது. வேதாந்தம் வாசிக்கணும், அதை வாசிக்கணும், எல்லாம் வாசிக்கணும் நினைக்கிறது. ஆனா கிட்ட வரைச்சே என்ன பண்றதுன்னா சோம்பேறித்தனம். சரி இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம் பாத்துக்கலாம், நாளையில இருந்து பாத்துக்கலான்றது. நாளைக்கு வரைச்சே என்ன பண்றது, இன்னைக்கு வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றது. இப்படி இல்ல கொஞ்சம் போறோம் பிரிச்சு பாக்குறது, இதே கண்டினியூட்டி இல்லாத பண்ணிடுறது, இதெல்லாம் இருந்துருக்கு. இது சோம்பேறித்தனத்தினுடைய ஒரு செயல். நித்ர தூக்கம் இதெல்லாம் மோகனுடைய ஒரு வியூகம், மகாமோகனுடைய வியூகம். இந்த சோம்பல், தூக்கம், இந்த கவனக்குறைவு, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒன்னு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. இது படிக்கிற பசங்களா இருந்தா இப்படி எல்லாம் இருப்பாளா, இந்த மாதிரி எல்லாம் இல்லாத. இப்படி எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுறதா இருந்தாக்கா நம்ம நாளையில இருந்து அதை பண்ணிக்கலாம், இல்ல இருந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கூடாது. உடனே செய்யும்படியாக நம்ம இருக்கணும். இதெல்லாம் பிரமாதாலஸ்ய நித்ராதி விவித வியூக விக்கிரகம், இதெல்லாம் விவித வியூகம். இது ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனையோ இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நானு பிரஜாவரண கோராத்மா மோகக்கேன விஜேஷதே, பிரஜாவரண கோராத்மா பக்தி ஞானம் என்பதை மறைக்கிறதே அவனுடைய வடிவு. அப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிற மோகன் கேன விஜேஷியத்தை யாராலே ஜெயிக்கப்படுவான் அர்த்தம். இதுல அவன் வாயாலேயே விபரீதமா வந்துடுத்து. ரதி தனக்குள்ள சொல்லிக்கிறான், மோகக்கேன விஜேஷியத்தைன்னு சொல்லச்சு, விதிவசேன விபரீதம் பணித்தம் ஆரிய புத்திரேன. நம்ம தலைவர் ஒரு விதியினுடைய பலத்தினால ஒரு வேற விபரீதமான வார்த்தையை சொல்லிட்டான். இவன் ஒண்ணு நினைச்சிட்டு பிரயோகம் பண்றான், அங்க நடந்திருக்கிறது வேற ஒரு பிரயோகம். விஜேஷியத்தை அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, இந்த இடத்துல விபூர்வகமாக ஜேன்னு சொல்லிருக்கிற ஒரு தாத்து ரூட். இந்த ரூட்டு ஆத்மனை பதத்துல வரைச்சு கர்த்தர், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பிரயோகம் பண்ணலாம், பேசிவ் வாய்ஸ்லயும் பிரயோகம் பண்ணலாம். இப்ப பாசிவ் வாய்ஸ்ல பிரயோகம் பண்ண, ஆத்மனை பதத்துல பண்ண பிரயோகம் பண்ணாக்க மோகன் யாராலே ஜெயிக்கப்படுவான், ஒருவராலும் ஜெயிக்கப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏற்படுறது. இத நினைச்சிட்டுதான் அவன் சொல்லிருக்கான். ஆனா இதுக்கு விபரீத அர்த்தம் என்ன அப்படின்னா, கேன அப்படின்னாக்க விவேகேனன்னு அர்த்தம் வருது. விவேகனாலே மோகா விஜேஷத்தே, ஜெயிக்கப்படுகிறான் மோகன், ஜெயிக்கப்படுகிறான். இது ஆக்டிவ் வாய்ஸ்ல சொன்னோம்னாக்க அர்த்தமே மாறுபடுறது. இவன் ஜெயிக்கணும்ன்ற அர்த்தம், தன்னை யார் ஜெயிக்கப்படும், மோகன் யாராலே ஜெயிக்கப்படுவான்ற அர்த்தத்துல சொன்னாலும் கூட மோகன் ஜெயிக்கப்படுகிறான்ற அர்த்தம் போய் இந்த இடத்துல நிக்கிறது. ஆகையால இது விதிபசாத்து விபரீதமான அர்த்தத்தை சொல்லிருக்கானே அப்படின்னு சொல்றான். அப்போ வசந்தம் சொல்றான், ஐமன் மத பத்னி மாத்ம பைஷி நனு மோகாதிஷு சம்ஸ்திதேஷு சத்தும் பிரகிருதி புருஷா பிரபித் சமானா பிரதிபத்யேத விரக்திதோ விமுக்தியும். ஐ மன்மத பத்னி, மன்மதனுடைய மனைவியே நீ பயப்படாதுமா, இது என்ன மோகாதிகள்லாம் இருக்கச்சே நீ என்னத்துக்கு பயப்படுற. ரத்தியை பார்த்து வசந்தம் சொல்ற வார்த்தை, பிரகிருதி புருஷா பிரபித் சமானா பிரதிபத்யேத விரக்திதோ விமுக்தியும். இந்த வசந்தனுடைய பேச்சு கூட ரெட்டர்த்தம் ரெண்டர்த்தம் இருந்திருக்கான். அவன் ஒண்ணு நினைச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், ஆனா வரது இருக்க வேற விபரீதமான ஒரு அர்த்தத்தை சொல்றான். வசந்தம் சொல்ற வார்த்தை என்னன்னா, மன்மதன் மனைவி நீ பயப்படாத, மோகாதிகள்லாம் ஒரு முடிவுல இருந்துட்டு இருக்கச்சு, புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவன் தன்னுடைய பிரகிருதியை, அந்த அந்த வைரக்கியமும் பிரகிருதிக்குள்ளதான இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறதுனால இருந்தால அந்த வைராக்கியத்தை சார்ந்த விடுதலையை பெறுவான்னா வைராக்கியத்தை விட்டுடுவான்,
வைராக்கியத்தை விட்டானா பிரகிருத்தியிலேயே மீண்டும் மீண்டும் சுழண்டு இருப்பான் அப்படின்ற அர்த்தத்துல பிரகிருதியும் புருஷா பிரபித்தமானஹா பிரதிபத்தியத விரக்திதா விமுக்திம் என்று சொல்றான் வசந்தம். ஆனா அதுக்கு அர்த்தம் வேற ஒரு அர்த்தம், வசந்த பாஷிதமபி விபரீதம் இவ திருஷ்யத்தே. இப்ப வசந்தன் பேசினது கூட விபரீதம் போல நமக்கு தோன்றதே என்று ரதி சொல்றாளாம். என்ன, ஜீவனுக்கு தன் பிரகிருதின்றது இயல்பான ஒரு நிலை, இயல்பான நிலைன்றது தோஷம் இல்லாமல் இருந்துருக்கிறது. அந்த தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய இயல்பான நிலையை அடையணும்னாக்க வைராக்கியம் மூலமாக இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலைன்றது ஏற்படும். அந்த மோட்சம் வந்துடுத்துனாக்க ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் வந்து இந்த வைராக்கியத்தினால பிரகிருத்தியை விட்டு விடுறது தான் வைராக்கியத்தினுடைய செயல். இதுல பிரகிருத்திலேயே இருப்பான்னு அர்த்தம் கிடையாது, பிரகிருத்தியை தாண்டி மோட்சத்தை அடைவான்றது. இந்த அர்த்தம் ரத்தியனுடைய மனசுல பாருது. ஆனா இந்த அர்த்தத்தை நினைச்சுட்டு அவன் சொல்லல, இப்படி மாறுது. ஆனா வெளியில அவன் சொல்ற, ஆரியபுத்திரா கேவிக்கும் விவேகஸ்ய நாஸ்தி விவேகஹா, விவேகனுக்கு விவேகமே இல்லையா அவ கேக்குறா. அப்ப என்ன பண்றது, அமாத்தியானாம் வா தஸ்ய சமதம பிரமுகானாம், விவேகனுக்கு அமைச்சர்கள் யாருன்னா புலனடக்கம், மனச அடக்கிறது, அவளுக்கும் அந்த விவேகம் இல்லையா. புருஷேகலு பிரகிருதி முக்துவாகத்தே அஸ்மாக்கம் தேஷாமப்பி அபிசேஷ சுலபம் அவசானம். புருஷனை கணக்கு இந்த பிரகிருத்தியிலேருந்து விடுவிச்சு மோட்சத்துக்கு அழிச்சம் போறதா இருந்தாக்க அழிவுன்றது நமக்கு மாத்திரம் இல்ல அவளுக்கும் தானே வரப்போறது. ஆகையால அந்த குணங்கள் எல்லாம் போயிட போறதோ இல்லையோ, அவளுக்கும் தானே வரப்போறது. இவ போய் இப்படி விவேகமே இல்லாத நடந்து கொள்கிறானே என்று ரத்தி சொல்ற. அதுக்கு காமன் சொல்றான், ஆமாமாமா நீ சொல்றது ரொம்ப ரைட்டு, ஆனா அஸ்மது உன்மேஷம் அகமானாகா புனகா ஏத்தே பாப்பாகா. இவெல்லாம் உண்மையில நமக்கு நல்லது நடக்கிறது இவளுக்கு பிடிக்கல, நமக்கு நல்லது நடக்கிறது பிடிக்காததுனால என்ன எல்லாரும் கௌரவமா பெரிய மனுஷனா நினைச்சுட்டு போறான்றது பிடிக்காததுனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏதே பாப்பாகா, இவர்கள்லாம் பாப்பம் பண்ணவர்கள். இவ பிரஜா சக்ஷுஷி கொச்சித்து புருஷே சாட்சிணி குலத்வய மூல கூலங்கசாசு குஹனாசு ககனம் ஈகந்தே அப்படின்றா. இவெல்லாம் என்ன பண்றா, இப்படி பாப்பன்னா இவனுக்கு இவ சாட்சி யாரோட சேர்ந்திருக்கணும், சேத்தனோட சேர்ந்துட்டு இருக்கு, புருஷனோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனால, இந்த புருஷனோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனால புருஷன் என்ன பண்றான்னா பிரஜா சக்ஷுஷா சாட்சியா ஆயிட்டான். அதாவது சாட்சின்றவன் எந்த பட்சத்திலையும் ஈடுபடாமல் பொதுவா இருந்துட்டு இருக்கிறவன் சாட்சி, அவன் வெறுமனே இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பிரஜா சக்ஷுஷு அப்படின்னா பக்தின்ற ஒரு பிரஜை, அந்த பிரஜையிலேயே நோக்கு உடையவனாக இருந்திருக்கான். அவன் குணதோஷங்கள்லாம் நேரில் கண்டவனாக இருந்திருக்கிறவன் புருஷன். பிரஜா சக்ஷுஷி கொச்சித்து புருஷே சாட்சிணி குலத்வய மூல கூலங்கசாசு குஹனாசு ககனம் ஈகந்தே. குலத்வயம் அவா பட்சத்துக்கு மாத்திரமில்ல நம்ம பட்சம் ரெண்டு பட்சத்துக்குமே அழிவுதான் ஏற்பட போறது. அப்படிப்பட்ட வழியில இவா ஈடுபடுறான். நம்ம எதிராளிக்காக, எதிராளி அழியணுன்றதுக்காக ஒரு செயலை செஞ்சோம்னாக்க அது நமக்கும் அனர்த்தத்தை விபரீதத்தை ஏற்படுத்துவதாக இருந்ததுனாக்க நாம விவேகம் இல்லாமல் நடந்து கொள்வதாக ஆகும். இந்த குலத்வயத்துக்கும் ரெண்டு குலத்துக்கும் அழியறதுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வழியில குஹனாசு ககனம் ஈகந்தே என்று சொல்லி சொல்றார். வீண் செயலை உடையவர்களாக இருந்துருக்க இவெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. சர்வதா மூடச்சேதசஷ்ட ஏதே மோக கர்மானஹ பவிஷ்யந்தி. இவாளுக்கெல்லாம் அறிவில்லாதவாளா இருந்திருக்கா, எப்படியோ ஒரு சமயத்துல இவாளுடைய காரியம் எல்லாம் பலிக்க போறது இல்லை. என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், விவேகம் இருக்குன்னு நினைச்சிட்டு போட்டோம், அது பலிக்க போறது இல்லைன்னு சொல்றாளாம். அப்படி கூட ஆகுமன்னா கட்டாயம் ஆகும். பிரசுப்தான பியுத்தேன சுக்ரீவ சுபடான் இவ கர்மசக்தி அனுச்சேத்யாம் புனருத்தோத்தயிஷ்யதி. ஆமா, அழிந்தவன் கூட மீண்டும் வருவது, அழிந்தவன் மீண்டும் வருவதுன்றது சாத்தியமாகும், ஆனா கட்டாயம் ஆகும்.
ராமாயண யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்துல எத்தனையோ ராட்சசாலாம் செத்து போயிடுறான், அதே மாதிரி எவ்வளவோ குரங்குகள் எல்லாமும் அழிந்து போயிடுது. ஆனா கடைசியில வரச்சே இந்திரனிடத்துல ராமர் பிரார்த்தனை பண்ற, இந்த யுத்தத்துக்கு வரச்சே எத்தனை கோடி குரங்குகளோட நாங்க வந்தோமோ அத்தனை பேரோட நாங்க மொத்த பேரும் திரும்பி போனோம், ஒரு குரங்கு கூட ஜீவிச்சு இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது என்று பிரார்த்தனை பண்ற. அதனால என்ன, செத்து போன குரங்கு மொத்தம் ஜெயிச்சிருக்கு, மொத்தம் மீண்டும் பழிச்சு வந்துருக்கு. அந்த மாதிரி அழிந்து போனது கூட மீண்டும் வர்றதுன்றது சாத்தியம் உண்டு. ஆகையால நம்மளை யாரும் அழிக்க முடியாது. நாம என்னென்ன காரியம் போனா எப்பேற்பட்ட கெட்ட காரியம் போனா பண்ணிட்டு போலாம். கெட்ட காரியம் பண்றவனுடைய எண்ணம் எல்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். நம்மள யார் என்ன பண்ணிடுவான்ற ஒரு எண்ணம் தானே இருந்துட்டு இருக்கும். அந்த எண்ண பிரகாரம் பண்ணிட்டு போலாம், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ துளி கூட விசாரப்படாத என்று காமன் ரத்தி இடத்துல சொல்றான். இதுவரைக்கும் காமன் ரத்தி வசந்தன் இவர்களுடைய உரையாடல் முடிவு பெறுகிறது. இதெல்லாம் திரைமறைவுல கேட்டுண்டே விவேக மகாராஜா வருகிறார். அப்ப விவேக மகாராஜா என்ன சொல்றாருன்றத அடுத்த வாரத்துல பார்க்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.